நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு சொல்வதற்காக நான் எடுத்து வந்திருக்கும் கதை நானே எழுதியது உங்களுக்காக. ஒரு சிறிய கவிதையோடு இந்த கதையை துவங்குகிறேன். நாம் பசியை உணரும் போதே பரிமாறும் ஒரு கை, நம் வியர்வையின் புழுக்கம் போக விசிறிவிடும் ஒரு கை, வழக்கமான இயந்திர ஓட்டம் மறக்க சற்றே நாம் சிந்திக்கும் நேரம், பூக்களின் தோட்டமாய் மலைகளின் கூட்டமாய் முற்றிலும் மாறுபட்ட உலகிற்கு நம்மை வழிகாட்டும் ஒரு கை, சலனம் நீக்கி மனதில் அமைதியை விதைக்கும் ஒரு கை, கண்களுக்கெட்டிய தூரமெல்லாம் பசுமை அமர்ந்திருக்கும் இருக்கை, அதுவே அந்த இறைவன் நமக்களித்த இயற்கை. அந்த இயற்கையை விற்று வாங்க இந்த உலகில் இணையாய் எதுவுமில்லை என்பதை உங்கள் நினைவுகளில் விதைத்து போகும் இந்த வார கதை, மன்னிக்கவும் இந்த வார விதை. அது ஒரு அழகான கிராமம், அடர்ந்த காடுகளோட பச்சை பசுமைகளுக்கு மத்தியில பச்சை கற்கள் பதித்த நெக்லஸ்க்கு நடுவில் பதித்த ஒரு பெரிய சிகப்பு கல் போல அந்த செம்மன் கிராமம். 150 வீடுகளோட அழகா இருந்தது. மொத்த கிராமத்துக்கும் நீராதாரமா ஊரோட மையப்பகுதியில ஒரு பொது கிணறு. அந்த கிணத்தை 10 அடி நெருங்கினா போதும் பௌர்ணமி நிலவோட பிம்பம் அந்த தண்ணில தெளிவா தெரியும். அவ்வளவு நீர் நிறைஞ்சு ஊர் மக்களோட தாகம் தீர்க்கும் தாயாய் தவம் இருந்தது அந்த கிணறு. எங்கேயோ ஓடி மூச்சு அரைச்ச நாய் ஒண்ணு அந்த கிணத்தை ஒரு முறை சுத்தி வந்துட்டு படுக்க வசதியா இடம் தேடி ஒரு வழியா ஊர் மக்கள் துணிகளை அரைஞ்சு துவைக்கிற அந்த கருங்கல் மேல தாவி ஏறி படுத்துக்கிச்சு. முகத்தை பலவார மாத்தி மாத்தி கால்களுக்கு இடையே புதைச்சு தூங்க முயற்சி பண்ணாது. திடீர்னு என்ன நினைச்சுச்சோ, கல்லுலேருந்து குதிச்சு கீழே இறங்கி கிணறுக்கு அடியில ஒரு சின்ன பள்ளத்துல தேங்கி இருந்த கிணற்று தண்ணீரை நாக்கால சலக் சலக்னு சத்தம் எழுப்பி எப்படி குடிச்சிட்டு மீண்டும் அதே கல் மேல தாவி ஏறி படுத்துக்கிச்சு. ஆனா இந்த முறை நல்ல நிம்மதியா கண்ணுறங்கி போனது அந்த நாய். அதிகாலை 4 மணி, 7:30 மணிக்கெல்லாம் இரவு உணவை முடிச்சுக்கிட்டு 8 மணிக்கு தூங்க போறத வழக்கமா வச்சுக்கிட்ட அந்த மொத்த கிராமமும் 4 மணிக்கே கண் விழித்து கொண்டது. கையில வேப்பங்குச்சியோட பொது கிணற்றின் தடுப்பு சுவர்ல அமர்ந்து ஊர்கதையெல்லாம் பேசியபடியே பல் துளக்கி கொண்டிருந்த இளைஞர் கூட்டத்துல நம்ம ரமேஷும் இருந்தான். ரமேஷ் MA பட்டதாரி, அப்பாவுக்கு உதவியா விவசாயம் பார்த்துக்கிட்டு புதுசு புதுசா நெல் ரகங்களை கண்டுபிடிக்கும் முயற்சியிலையும் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன். அந்த கிராமத்திலே விரல் விட்டு எண்ணக்கூடிய சில வசதியான விவசாய குடும்பங்கள்ல ரமேஷோட குடும்பமும் ஒண்ணு. பல்விளக்கி காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு தன்னோட வீட்டை சுற்றியபடி பின்கட்டு வழியே கொள்ளைப்புறம் போனவன் தன் வீட்டு தோட்டத்திலேருந்து அன்றைய சமையலுக்கு தேவையான காய்கறி எல்லாம் பறிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போறான். கடுங்காப்பியோட அவனை எதிர்கொண்ட ரமேஷோட அம்மா அவன் கையில காஃபி டம்ளரை வச்சுக்கிட்டே சொல்றா, அப்பா பம்பு செட்ட கரும்புக்குள்ள பக்கம் திருப்பி விடுறதுக்காக வயக்காடு வர போயிருக்காருரா, நீ காஃபியை குடிச்சிட்டு ஒரு 8 போய் பாத்துட்டு வந்துரு, அப்படியே வரப்போ சந்தையில இருந்து பானை ஒண்ணு வாங்கிட்டு வந்துரு, நேத்து தண்ணி ஊத்தி வச்சிருந்த பழைய சோரை பூனை பானையோட தள்ளி விட்டு உடச்சிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறான். ஊங்கொட்டியபடி காஃபியை குடிச்சு முடிச்சவன் தூண்ல அடிச்ச ஆணில தொங்கின ஹீரோ ஹோண்டா சாவியை எடுத்துக்கிட்டு சட்டை பொத்தான்களை போட்டபடி வாசல்ல நெருங்கினவனுக்கு ஆம்புலன்ஸோட சைரன் சத்தம் காதை கிழிச்சுக்கிட்டு கேட்க அவனோட வீட்டை புயல் மாதிரி கடந்து பக்கத்துக்கு நகரத்திற்கு செல்லும் சாலை நோக்கி போனது அந்த ஆம்புலன்ஸ். அவசர அவசரமா வீதிக்கு வந்தவன் எதிர்ப்பட்டவர்களிடம் விசாரிக்கிறான், அதிர்ந்து போறான். காரணம், அன்றைய விதைப்பிற்காக விதை நெல்லெல்லாம் தன்னோட இருசக்கர வாகனத்துல ஏத்திக்கிட்டு களத்து மேடு நோக்கி போயிட்டு இருந்த தன்னுடைய நண்பன் மூர்த்திய யானை அடிச்சிடுச்சான். பிழைப்பது கஷ்டம்னு சொல்றாங்க. மூர்த்தி ரமேஷோட பாலிய நண்பன். ஆரம்ப பள்ளி காலத்துல இருந்தே ரெண்டு பேருக்கும் நெருங்கிய நட்பு இருக்கு. இவ்வளவு இளம் காலை பொழுதிலேயே இப்படி ஒரு சோகமான செய்தியின் தாக்கம் அவனை சில வினாடிகள் நிலைகுலைய செய்ய, அடுத்த வினாடியே தன்னுடைய தந்தையின் நினைவு வந்தவனா தன்னுடைய பைக்கை ஸ்டார்ட் பண்றான். அவர்களோட கரும்பு கொள்ளையும் அந்த காட்டை ஒட்டிதான் இருந்தது. ரமேஷுக்கு லேசா பதட்டம். இந்த நேரத்துல அப்பா வேறு கரும்பு கொள்ள பக்கம் போயிருக்காருன்னு பதறியபடி பைக்கை முடுக்கிறான். பள்ளமேடா இருந்த அந்த செம்மன் சாலையில நடைபழகிற ஒரு குழந்தை போல குதித்து குதித்து போயிட்டு இருக்கு அந்த பைக். ரமேஷோட மனசுல தந்தையை நினைச்சு ஒரு பக்கம் கவலை, ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கிற நண்பன் பொழைப்பானா மாட்டானன்னு ஒரு பக்கம் சோகம். இப்படியே அவன் தன்னோட வாகனத்தை செலுத்திட்டு போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த காட்சியை பாக்குறான். போன வருஷம் வர 3 போகமும் விளைஞ்ச நிலப்பரப்புகளை கனரக வாகனங்கள் அந்த அதிகால பொழுதிலேயே தோண்டி பிளந்து கொண்டிருக்கின்றன. இது ஒன்றும் புது காட்சி இல்லை அவனுக்கு. 6 மாதங்களா இது நடந்து கொண்டுதான் இருக்கு. பக்கத்து ஊர்ல இருக்கிற வெளிநாட்டுக்கு சொந்தமான ஒரு சர்க்கரை ஆலையின் ஊழியர் குடியிருப்பை இங்க கட்டுறதுக்காக இந்த ஊரோட விளை நிலங்கள் எல்லாம் அதிக பணம் கொடுத்து வாங்கி ஆடம்பர குடியிருப்புகளை அவங்க கட்டிட்டு இருக்காங்க. மகளோட திருமணம், மனைவியோட தீராத வியாதி, விவசாயத்தை குலத்தொழிலா தொடர மனசு இல்லாத தலைமுறைன்னு எத்தனையோ காரணங்கள் மக்களுக்கு. அந்த காரணங்களை தனக்கு சந்தர்ப்பமா பயன்படுத்திக்கிட்டு இது போன்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் தங்க முட்டையிடும் வாத்துக்களை வாங்கி அதன் வயிற்றை கிழித்து கொண்டிருக்கிறார்கள். காடுகளின் பாதைகளை கூட விட்டு வைக்கல. அந்த காட்டு பாதையும் அடைச்சு தன்னோட பங்களாக்கள் எல்லாம் கட்டினதுனால தங்களுடைய வழக்கமாய் செல்லும் வழியை மறந்த வனவிலங்குலாம் ஊருக்குள்ள புகுந்து தற்காப்புக்காக எதிர்படுபவர்களெல்லாம் தூக்கி வீசுது. இன்றைக்கு மூர்த்தி, நாளைக்கு யாரோ, இப்படி எல்லாமே திங்க் பண்ணிக்கிட்டு அந்த கரும்பு கொள்ளைய போய் அடைஞ்சிட்டான் ரமேஷ். ஆனா அங்க அவன் கண்ட காட்சி அவனோட ஈரக்குலைய அசைச்சு போடுற மாதிரி இருந்தது. வரும் வழியில தான் பார்த்த அந்த பூமி தோண்டும் இயந்திரம் அவனுடைய கரும்பு கொள்ளையையும் பதம் பார்க்க நெருங்கிட்டு இருக்கு. அதை எதிர்கொண்டு அவங்க அப்பா ஓடிட்டு இருக்காரு.
அப்பான்னு கத்தியபடி ரமேஷ் ஓட துவங்க அவனோட எண்ணங்களுக்கு ஒத்துழைக்காத அவனுடைய கால்கள் பின்னி கொண்டன. அப்படியே அவன் தரையில விழுந்தான். விழுந்தவனை எழுந்திருக்க விடாம ஏதோ ஒண்ணு புடிச்சு அழுத்த நடக்கிறத வெறுமனே வேடிக்கை பார்க்க மட்டுமே முடிஞ்சது அவனால. அதுக்குள்ள அந்த இயந்திரத்தின் இரும்பு பற்களை பிடிச்சபடி அவங்க அப்பா தொங்கிட்டு இருக்காரு. அப்படி தொங்கிக்கிட்டே அதை இயக்கிக்கிட்டு இருக்கவன்கிட்ட கோபமா கத்துறாரு, என்னோட உசுரே போனாலும் இந்த கரும்பு கொள்ளை அழிக்க உன நான் விடமாட்டேன்டான்ட்டு ஆக்ரோஷமா கத்தியபடி கையில தட்டுப்பட்டதெல்லாம் பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மேல முன்னேறி அந்த இரும்பு அரக்கனை அழிக்கக்கூடிய அவதாரம் மாதிரி போராடிட்டு இருக்காரு அவங்க அப்பா. அந்த வாகனத்தை இயக்குறவன் செஞ்ச ஏதோ ஒரு வித்தையால அந்த இரும்பு கரம் அவனோட அப்பாவை தூக்கி சுமந்தபடி காத்துல அங்கும் இங்கும் அலைபாயுது. கொஞ்ச நாள் முன்னாடி அவன் பார்த்த ஒரு வெளிநாட்டு படத்தின் காட்சி ஒன்று அவனுக்கு ஞாபகம் வருது. ஒரு கற்பனை மிருகம் இப்படித்தான் அனைவரையும் தூக்கி வீசியது. அது போல அந்த வாகனத்தோட இரும்பு கரம் தன்னை இயக்கிக்கிட்டு இருக்கிறவனோட கொடூர கண்களால அப்பாவை பார்த்தபடி அவரை தூக்கி வீச தயாரா சுத்திக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கைகளை ஊனி எழுந்திருக்க முயன்று தோற்று கொண்டிருந்த ரமேஷோட கண்ணு முன்னாடியே அது அவரை கரும்பு கொள்ளையோட மத்தியில தூக்கி வீசிட்டு தன்னோட ஹாரனை சத்தமா ஒலிக்க செஞ்சுக்கிட்டே அந்த கரும்பு கொள்ளைய நாசம் பண்றதுக்காக போயிட்டு இருக்கு. அதோட கொடூரமான ஹாரன் சத்தம் அவனோட காது மடலையே கிழிக்கிற மாதிரி ஒலிக்க ரெண்டு கையாலையும் தன்னோட காதுகளை பொத்திக்கிறான் ரமேஷ். ரொம்ப நேரமா நிக்காமல் ஒழிச்சிட்டு இருக்கிற செல்போன் அலாரத்தை எப்படி அணைக்கிறதுன்னு தெரியாம அதை புரட்டி புரட்டி பார்த்து கொண்டிருந்த அப்பா தான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சாரு. முத முதல்ல அவன் கண் விழிச்சதும் முகமெல்லாம் வேர்த்திருக்க அப்பா கையிலேருந்து அந்த செல்போனை வாங்கி அலாரத்தை ஆஃப் செஞ்சுக்கிட்டே தன்னோட தந்தையை பார்க்கறான் ரமேஷ். என்னப்பா அது முகங்களா இப்படி வேர்த்திருக்கு, கண்ணாதாச்சும் கண்டியா என்று வெள்ளந்தியாய் விசாரித்தார். தன் கரும்பு தோட்டத்தை வந்த விலைக்கு விற்று சென்னையில் தன் மகன் வாங்க இருக்கும் அடுக்குமாடி அப்பார்ட்மெண்ட்டிற்கு பணம் எடுத்து வந்திருக்கும் அப்பா. அவருக்கு பதில் சொல்ல முடியாம வெட்கி தலை குனிந்தான் காதலித்து மனமுடித்த மனைவியின் பேச்சை கேட்டு சென்னைக்கு தனி குடித்தனம் வந்த ரமேஷ். நண்பர்களே, இந்த கதையின் முக்கியமான சில நிகழ்வுகளை கனவுகளே சுமந்து வந்திருக்கும். காரணம், கட்ட இடமில்லாமல் கட்டடங்கள் எல்லாம் வயல்வெளிகளிலும் ஏரிகளிலும் ஏறிக்கொண்டதால் விவசாயமும் நீராதாரங்களும் இன்னும் விழிக்காத மக்களுக்கு வெறும் கனவுகளாய் மட்டுமே காட்டப்படுகின்றன. சொகுசு வாழ்க்கையும் ஆடம்பர பங்களாக்களும் நம்மை உறக்கத்திலிருந்து விழிக்க விடாமல் செய்ய இந்த சமுதாயம் போட்ட மெத்தைகளே என்பதை நாம் உணரும் வரை விவசாயம் என்பது நாட்டின் முதுகெலும்பு என்ற கோஷமெல்லாம் வெறும் மேடை பேச்சோடு முடிந்து போய்விடும். நன்றி.